என்னடா இது, ஒரு அழகான குட்டியோண்டு சிரிப்பு தாங்க. அந்த இடத்துல இருக்கிற கஷ்டமான மனநிலையையும் கஷ்டமான சூழ்நிலையையும் அப்படியே மாத்துச்சுங்க. என்னன்னா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுமாமா. அதனால நல்லா வாய் விட்டு சிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் ரொம்பவே கம்மியாயிருமாமா. செரோட்டோனின், டோபமைன் அப்படின்ற ஹாப்பியான மைண்ட் செட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் உங்களுடைய பாடியில ஆட்டோமேட்டிக்கா சுரக்க ஆரம்பிச்சிருமா. அதனால ரத்த அழுத்தம் எப்பொழுதுமே சீராகவே இருக்குமா. அப்புறம் என்ன, நீண்ட ஆயுளோட உங்களால வாழ முடியுமாமா. ஒரு நல்ல புன்னகைன்றது ஒருவரை அமைதிப்படுத்தும், சாந்தப்படுத்தும், குணப்படுத்தும், உயிர்ப்பிக்குமாமா. பைபிள்ல கூட இப்படி ஒரு வசனம் சொல்லி இருக்குதுங்க, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சொல்லிட்டு. அதனால எப்ப பார்த்தாலும் உம்முனே இருக்காம ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் நச்சும் ஒதுக்கி நல்லா மனசு விட்டு வாயை விட்டு சிரிக்க பழகுங்க. நீங்க மட்டும் சிரிச்சா பத்தாது, மத்தவங்களையும் உங்க கூட இருக்கிறவங்களையும் சிரிக்க வச்சு பழகுங்க. சோ அதனால இப்ப கொஞ்சம் லைட்டா சிரிங்க பாஸ்.